2022 இளைய தளபதி விஜயின் பிறந்தநாள். நடிகர் விஜய் 22/6/1974 பிறந்தார். தனது ரசிகர்களால் இளைய தளபதி என செல்லமாக அழைக்கப்படும் இவரின் இயற்பெயர் ஜோசப் விஜய். தமிழ் திரைப்படத்துறையில் விஜய் என்கிற பெயரில் அறிமுகமானார். பிரபல தமிழ் திரைப்பட இயக்குநரும் நடிகருமான எஸ் ஏ சந்திரசேகர் இவரின் தந்தையாவார். தாய் ஷோபா. இவர் ஒரு பாடகியும் ஆவார். நாளைய தீர்ப்பு என்கிற படத்தின் மூலம் கதாநாயகனாக விஜய் அறிமுகமானார். விஜய் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு 12 வயதில் ஞானஸ்தானம் செய்து வைக்கப்பட்டது. சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள பாலலோக் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பள்ளி படிப்பை மேற்கொண்டார். நடிகர் விஜய் படிக்கும் போது ஒழுக்கமான மற்றும் அமைதியான மாணவராவார். அவர் விளையாட்டுகளில் மிகவும் திறமையானவர் என அவரின் ஆங்கில ஆசிரியரான திருமதி மீனா சுரேஷ் ஒரு விழாவின் போது குறிப்பிட்டார். சென்னை லயோலா கல்லூரியில் காட்சி ஊடக இளங்கலை படித்த விஜய் நடிக்கும் ஆர்வத்தில் பாதியில் கல்லூரி படிப்பை கைவிட்டார். விஜய்க்கு சங்கீதா என்ற மனைவியும் ஜேசன் சஞ்சய் என்கிற மகனும் திவ்யா சாஷா என்கிற மகளும் உள்ளனர். ஜேசன் சஞ்சய் வேட்டைக்காரன் படத்திலும் சாஷா தெரி படத்திலும் சிறு காட்சியில் நடித்திருந்தனர். விஜய் சங்கீதா திருமணம் காதல் திருமணமாகும். பூவே உனக்காக படத்தை பார்த்த விஜயோட தீவிர ரசிகை ஆகிவிட்ட சங்கீதா அவரை பார்க்கிறதுக்காகவே லண்டனில் இருந்து கிளம்பி வந்துள்ளார். பின்னர் ரசிகையின் அறிமுகமாகி நண்பர்களாகி பின்பு காதலர்களாகியுள்ளனர். அதன் பின்னர் எல்லோருடைய ஆசிர்வாதத்தோடும் திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணம் ஆனவுடனேயே அவரது சொந்த காஸ்டியூம் டிசைனராக மாறிவிட்டார் மனைவி சங்கீதா. இன்றைக்கு வரைக்கும் அவர் தேர்ந்தெடுத்து தருகிற டிரெஸ்களை மட்டுமே அணிகிறார் விஜய். தந்தை இயக்குனர் சந்திரசேகர் படங்களில் சிறு சிறு வேடங்களில் தலை காட்டி வந்த விஜய் அவரின் இயக்கத்திலேயே நாளைய தீர்ப்பு என்கிற படத்தில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து செந்தூர பாண்டி என்கிற படத்தில் நடித்தார். இதில் விஜயகாந்த் கௌரவ வேடத்தில் நடித்திருந்தார். தெரி திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து விஜய் அட்லி கூட்டணியில் இன்னொரு படம் உருவாகியுள்ளது. இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்க எஸ் ஜி சூர்யா, காஜல் அகர்வால், ஜோதிகா, சமந்தா, வடிவேலு, சத்யராஜ் என்ற பெரிய நடிகர் பட்டாளமே நடிக்க இருக்கின்றனர். பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகும் இந்த படத்தை தேனாண்டாள் பிலிம்ஸ் தயாரிக்க உள்ளது. இளைய தளபதி விஜய் வாங்கிய விருதுகள். 1998 காதலுக்கு மரியாதை திரைப்படத்துக்காகவும் 2005 வெளியான திருப்பாஜி படத்துக்காகவும் சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு அரசு விருதை இருமுறை பெற்றார். விஜய் டிவியின் விருதுகளை 5 முறை வென்றுள்ளார். இவை தவிர 2004 வெளியான கில்லி திரைப்படத்திற்கு சென்னை கார்ப்பரேட் கிளப்பின் சிறந்த நடிகர் விருதும் தினகரன் நாளிதழின் சிறந்த நடிகர் விருதும் ஃபிலிம் டுடே சிறந்த நடிகர் விருதும் பெற்றுள்ளார். 2005 பொது சேவை அறிவிப்புக்கு வெள்ளி விருதும் 2007 வெளியான போக்கிரி திரைப்படத்திற்காக தமிழின் சிறந்த நடிகருக்கான அம்ரிதா மாத்ருபூமி விருதும் சிறந்த நடிகருக்கான இசை அருவி தமிழ் இசை விருதும் 2009 வெளியான வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான இசை அருவி தமிழ் இசை விருதும் 2012 வெளியான துப்பாக்கி மற்றும் நண்பன் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகர் விருதும் என பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். இளைய தளபதி விஜய் ஒரு நல்ல பாடகரும் ஆவார். இவருக்கு முதலில் பாடும் வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் தேவா இசையில் மட்டும் 10 பாடல்களை பாடியிருக்கிறார். இளைய தளபதி ஆற்றிய சேவைகள். ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாளான June 22 அன்று ஆதரவற்றோர் இல்லங்களிலும் அரசு மருத்துவமனைகளிலும் நேரில் சென்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவது விஜய் அவர்களின் வழக்கம். இன்று பிறந்தநாள் காணும் இளைய தளபதி விஜய் அவர்களின் கலை பயணம் மென்மேலும் வளர மயூரி டிவி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.